நோபல் பரிசு சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 2021 வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ₹2000 வழங்குவதற்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த வீடியோ சார்ந்த முழு விவரங்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். 2021 ஆண்டு பொங்கல் பரிசுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹2000 ரொக்கப்பணமாக வழங்குவதற்கு தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ₹1000 ரொக்கப்பணமாக வழங்கப்பட்டு வருகிறது. 2020 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 2.02 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 20 கிராம் முந்திரி திராட்சை மற்றும் 5 கிராம் ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. அதேபோல் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 ரொக்கப்பணமாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2021 ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி 14 அன்று கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பரிசாக ₹1000 நிவர் மற்றும் புரவி புயல்கள் மழையின் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக ₹1000 மொத்தமாக ₹2000 ரொக்கமாக வழங்குவதற்கு தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த தொகையானது தமிழகம் முழுவதும் சுமார் 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தமிழக அரசு சார்பில் வந்துட்டு ஒவ்வொரு இடமும் வந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 பணம் வந்து வழங்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் 25 முதல் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்தியா முழுவதும் வந்து ஊரடங்கு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஊரடங்கின் காரணமாக பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்ட மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து பல நிவாரணங்களை வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்த மட்டும் வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 வந்து நிவாரணம் வந்து வழங்கியது. இந்த நிலையில் தற்பொழுது நிவர் மற்றும் புரவி என 2 புயல்கள் வந்துட்டு வந்ததுனால கடுமையான பாதிப்பு வந்து பொதுமக்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. இதன் காரணமாக வந்து நிவாரணத் தொகையாக ₹1000 வழக்கமாக பொங்கலை ஒட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய 1000 என மொத்தமாக ₹2000 வந்து பொங்கலை ஒட்டி வந்து பொதுமக்களுக்கு வந்து வழங்கப்படும் என ஒரு தகவல் வந்துட்டு வெளியாகிருக்கிறது. இது வந்து பார்த்தோம்னா அதிகாரபூர்வ அறிவிப்பு கிடையாது. இது வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கிறது. ஒருவேளை இந்த மாதிரி இந்த தகவல் வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னா பொதுமக்களுக்கு வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி ₹2000 பணம் வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்து கிடைக்கும். வழக்கமாக வந்து தற்பொழுது வந்து கொரோனா வைரஸின் பரவல் காரணமாக ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் பொருட்கள் வந்து வாங்குவதற்கான டோக்கன்கள் வந்து வீடுகள் தூரம் வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு மாதத்தினுடைய இறுதியில் வந்து அந்த பொங்கல் பரிசு வந்து பார்த்தோம்னா அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வந்து வழங்கப்படும். அதற்கான டோக்கன்கள் வந்து டிசம்பர் 1 இறுதியில் வந்துட்டு வழங்கப்படும். இந்த வீடியோ சார்ந்தவங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.